வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். நிறைய யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். எதனால் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலகம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட்டினால தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸே விட்டுருக்கதா சொல்கிறாங்க. ஒரு பயத்தில் தான் விட்டுருக்காரு. இன்றைக்கு வேறு பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, இபிஎஸ் வந்து தலைமை ஏற்றுப்பீங்களா, ஓபிஎஸ் தலைமை ஏற்றுப்பீங்களான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, யார் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுக இருந்து அப்புறம் தொண்டர்கள் யார் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாங்களோ அவங்க தலைமை ஏற்றுக்கலாம். அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான உரிமையை கொஞ்சம் குறைஞ்சிருச்சான் கேட்கும்போது, அது எப்படிங்க குறையும், நான் வந்துட்டேன்ல, நான் வந்தால் எப்படிங்க குறையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்னம்மா அவங்களே வந்து பேசியிருக்காங்க. ஸோ சின்னம்மா வந்து ஏற்கனவே வந்து அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்னும் கொஞ்ச ஆள் வந்து பெரிய லெவலில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் பின் வாங்க போகிறதுலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சசிகலாம் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ்ஸை தொடர்ந்து சசிகலாம் சொன்னால பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமியே காண போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாஜக வந்து இந்த கூட்டணியில இருந்து கழட்டி ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. ஸோ அதை தான் வந்து பாஜக நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கழட்டி விட்டால் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் சசிகலா தான் நம்ம சப்போர்ட் இருக்கணும்னு சொல்கிற நம்ம மண்ணிலைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சா கண்டிப்பாக அந்த பொதுக்குழு கூட்டினார்னா ஓபிஎஸ்க்கு அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருவாரியான மெஜாரிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கட்சி அவர் கைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.